படகு எடுத்துட்டு கடலுக்கு நடுவில் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, செயற்கை பவளப்பாறைகள் அமைக்க போகிறாங்க. அந்த செயற்கை பவளப்பாறைகளை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். பவளப்பாறைகள் அப்படின்றது தெரியும், அது செயற்கையாக அதற்காக அமைக்கிறாங்க அப்படின்னா, இப்படி நம்ம மேலே வசிக்கிறதுக்கு எப்படி மரங்கள் முக்கியமாக இருக்கும், அதே மாதிரி கடலில் வசிக்கிற மீன்களுக்கு பவளப்பாறை அப்படின்றது அந்த கடலோட எக்கோசிஸ்டம்க்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எப்படி பாலைவன பகுதிகளில் பூமியில் வசிக்க முடியாதோ, அதே மாதிரி கீழே கடலுக்கு அடியில் வெறும் மணல் பரப்பாக இருந்ததுன்னா அங்கே வசிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு பவளப்பாறை இருந்ததுன்னா அதை சுற்றி வந்து மீன்கள் வசிக்கும், அதோட இனப்பெருக்கம் அதிகமாகும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு பக்கத்தில் ஆழ்கடலில் தான் மீன்களோட எண்ணிக்கை அதிகம். இந்த மாதிரி வந்து கரையோரத்தில், அதாவது ஆழம் கம்மியான இடங்களில் மீன் எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதனால் மீனவர்கள் ரொம்ப ஆழமான இடத்தை தேடி போய் மீன் பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதற்காக தான் இந்த மாதிரி ஆழம் கம்மியான இடத்துல செயற்கை பவளப்பாறைகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கற்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு எக்கோ சிஸ்டம்மை ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுவாங்க மீன் வளங்களை அதிகரிக்கிறதுக்காக. பவளப்பாறைகளோட வரலாற்றை பார்க்கும் பொழுது, பெர்ஷியா மன்னர்கள் தான் முதல் முதலாக அரேபிய கடற்கொள்ளையர்கள் கிட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக செயற்கையான பவளப்பாறைகளை உருவாக்கியிருக்காங்க. அப்போ மீன் வளத்தை அதிகரிக்கணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது, கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து எல்லையை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்கள ஆழ்கடலே நிப்பாட்டி வைக்கணும். அதற்காக தான் இந்த மாதிரி ஆழம் குறைவான இடங்களில் இந்த செயற்கையான பவளப்பாறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா 1700 ஜப்பானியர்கள் தான் முதல் முறையாக செயற்கையான பவளப்பாறைகளை மீன் வளங்கள் அதிகரிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களோட உணவில் வந்து சூஷி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான உணவாக இருக்குது. அந்த சூஷி உணவு வந்து அந்த கலாச்சாரம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கரையோரங்களில் பல செயற்கை பவளப்பாறைகளை உருவாக்கி மீன்கள் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவோட கலாச்சாரத்தை பார்க்கும்பொழுது, 1840 அமெரிக்கர்களும் இந்த செயற்கை பவளப்பாறைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வரலாற்று சுவடுகளில் நமக்கு தெரியுது. தற்பொழுது சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கான்கிரீட் கற்களை பயன்படுத்தி செயற்கையான பவளப்பாறைகள் அமைக்கப்படுது. ஆனால் உலகம் முழுவதும் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பொருட்களை பயன்படுத்தி இந்த செயற்கையான பவளப்பாறைகளை அமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரீஃப் நம்ம இந்தியாவில் ஆக்சிடென்ட்லாம் முழுகி போன ஷிப்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கடலூரில் வந்துட்டு மூத்தி ரெக் 40 தண்ணிக்குள்ளே இருக்குது. கோவாவில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐலாண்ட் பக்கத்தில் சுசீஸ்னு ஒரு ரெக் இருக்குது. அதே மாதிரி டபுள் பிளாயில் இப்போ ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஆண்டமனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷிப்ரெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கொச்சினில் நம்ம நேவல் ப்ராக்டிஸ் டைவிங் ப்ராக்டிஸ்க்காகவே T-54 அப்படின்ற ஒரு ஷிப்பை, நேவல் ஷிப்பை வாண்டடாக சிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ரீஃப்ஸ், மேன்மேடாக இருந்தாலும் சரி இல்லை ஆக்சிடென்டாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மீன் வளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஸோ மற்ற உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக பெரிய லெவலில் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ரீஃப் நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட் அண்ட் வெஸ்ட் கோஸ்டில் நம்மளோட மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நிறைய எடுத்து பண்ணால் மீன் வளத்தை கண்டிப்பாக ரொம்ப பெருக்க முடியும். உதாரணமாக சமீபத்தில் இலங்கையில் மிகப்பெரிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. மீன் வளங்களை அதிகரிக்க, கடலுக்கடியில் அருங்காட்சியகம் அமைக்க அப்படின்னு பல காரணங்களுக்காக இந்த செயற்கை பவளப்பாறைகளும் மீன்களின் உறைவிடங்களும் அமைக்கப்படுது. இவ்வாறு கைவிடப்பட்ட பழைய வாகனங்களை கடலுக்கடியில் போடுறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற குற்றச்சாட்டும் உலகம் முழுவதும் எழுந்தது. இது தொடர்பான விளக்கத்தை கேட்டபொழுது, பழைய வாகனங்களில் இருக்கிற இன்ஜின், பெயிண்ட் போன்று சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அனைத்தையும் நீக்கிய பின்பு மட்டும்தான் கடலுக்கடியில் செலுத்த அனுமதிக்கப்படுது. இது ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் இதற்கான அனுமதியும் கொடுத்திருக்காங்க. உணவு பட்டியலில் மீன் மிகவும் முக்கியமான உணவு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் இருக்க 1000 மக்களோட வாழ்வாதாரம் மீனை நம்பி மட்டும்தான் இருக்குது. மீனோட இனத்தை அதிகரிக்க எடுக்கப்படும் பல்வேறு முயற்சிகளில் செயற்கை பவளப்பாறைகள் அமைப்பதும் செயற்கை மீன் உறைவிடங்களை அமைப்பதும் ரொம்பவே முக்கியமானது.